ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹிதா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் செக்ஷனில் இருக்கோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸ் மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டோரியை இல்லை ஒரு நேமோட படித்து பார்த்ததும் நமக்கு படிக்கணும், மிஸ்டேக் இல்லாமல் ப்ளஸ் ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனோட படிக்கணும். அப்படின்னா அதுக்குன்னு சர்டன் ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸை தான் நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபோனிக்ஸ். ஃபோனிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, சவுண்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஒவ்வொரு லெட்டர் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் இருக்க ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸையும் படிக்கிறது தான் ஃபோனிக்ஸ். இந்த ஃபோனிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் ரீட் பண்ண முடியும். நாமெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, ஏஎம் ஆம் ஏஎன் ஆன் அப்படி தான் படிச்சிருப்போமே தவிர, அ இம் ஆம் அ இன் ஆன் அப்படி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அது அந்த ஸ்டடி தான் வந்து ஃபோனிக்ஸ்னு சொல்வோம். இந்த ஃபோனிக்ஸை படிச்சுட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டூ லெட்டர் வேர்ட்ஸை ரீட் பண்ண போகிறோம். டூ லெட்டர் வேர்ட்ஸை ரீட் பண்ண பிறகு சிவிசி ஃபேமிலிக்குள்ளே போகிறோம். சிவிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கான்ஸ்டன்ட் ஒவ்வல் கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டோட ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்கும். இந்த மூணு லெட்டரும் சேர்ந்து ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணது இல்லையா, அந்த த்ரீ லெட்டர் வேர்ட்ஸை தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். அதாவது சிவிசி கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட்க்கு நடுவில் ஒரு ஒவ்வொல் இருக்கும்போது அதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் சிவிசி ஃபேமிலி. இதை நம்ம வேர்ட் ஃபேமிலின்னு சொல்வோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவிசி ஃபேமிலியோட லாஸ்ட்டில் ஈனு ஒரு லெட்டர் வரும்போது அந்த இ சைலண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கம் கிவ் டேக், இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வரக்கூடிய இ சைலண்ட்டு, அதை நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ அந்த ரூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைக்ராஃப் ஃபேமிலி பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்தா டைக்ராஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, டைனா ரெண்டுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு புது சவுண்டை கிரியேட் பண்ணுறது பேர் தான் டைக்ராஃப் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சி கே எப்படி இருக்குன்னா, சியோட சவுண்டு இக்கு, கேவோட சவுண்டு இக்கு. சி கேன்னு ஒன்று சேரும்போது ஒரு புது சவுண்டு இக்குன்னு கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இஷு, எஸ்ஸு ஹெச்ன்ற ரெண்டு சவுண்டு, ரெண்டு லெட்டர் சேர்ந்து இஷுன்னு ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுது. அப்போ ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு புது சவுண்டை கிரியேட் பண்ணுறது தான் டைக்ராஃப் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் சவுண்ட்ஸ் ஆஃப் வவல் பார்க்க போகிறோம். இப்போ வவல் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு சவுண்ட் சொல்லிருப்பேன், அதாவது ஏனா ஆ, ஏஓ யூனா ஆ சொல்லிருப்பேன், ஐனா இ சொல்லிருப்பேன், ஏனா ஈனா ஏன்னு சொல்லிருப்பேன். அதையே இப்போ லாங் சவுண்ட்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஏனா ஏ, ஓனா ஓ, யூனா யூ, அதே சவுண்டையும் அப்படியே படிக்கிறது தான் லாங் சவுண்ட்ஸு. அந்த ஷார்ட்ன்றது குரில் குரில் எழுத்து மாதிரி, லாங் சவுண்ட்ன்றது சவுண்ட்ன்றது நெடில் எடுத்த மாதிரி. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செவன்த்து பார்த்தீங்கன்னா வவ்வலோட பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வவ்வலோட ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன, லாங் சவுண்ட்ஸ்லாம் என்னன்னு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழில் இருக்கு இல்லையா, கக்கா வரிசையெலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி லாஸ்ட்டு தமிழில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், க கா கீ கீ இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி எழுதுறது. இந்த கக்கா வரிசைன்னு மாதிரி இங்கிலீஷில் அந்த கேலேருந்து கவு வரையும் இருக்க சீக்வன்ஸ், அந்த வரிசை ஃபுல்லுத்தையுமே இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த அந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாலே இங்கிலீஷில், நாம் இங்கிலீஷில் எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரி தமிழில் படிச்சுட்டு தமிழுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷில் எழுதணும்னா அந்த லெட்டர்ஸை கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு சில பர்சன்ஸோட நேமை கொடுத்து ஆலேருந்து ஒவ் வரிசை இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்து அந்த பர்சன்ஸோட நேமை நான் நேம்ஸை நான் ரீட் பண்ண வைக்க போகிறேன். அதாவது ஆலேருந்து ஒவ் வரிசையை இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எயித்து என்னென்னா கேலேருந்து கவ் வரிசை, நைன்த்துனா என்னென்னா ஆலேருந்து ஒவ் வரிசை. சப்போஸ் இது டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா எயித்து நைன்த்தையும் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து கிளாஸ் என்னென்னா கான்ஸ்டன்ட் கிளஸ்டர் பிளெண்டிங் படிக்க போகிறோம். அதாவது இப்போது ஆர் ஃபேமிலி, டி ஃபேமிலி, எஸ் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஆல்ரெடி டயக்ராஃப் ஃபேமிலி பார்த்தோம் இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு அதாவது கான்ஸ்டன்ட்னா மெய் எழுத்துக்கள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆறுன்ற ஆர் ஃபேமிலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மெய் எழுத்தோட லாஸ்ட்டில் ஆர் வந்தால் அது என்ன சவுண்டை க்ரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், சிஆர் கிரு, ஜிஆர் டிஆர் அதே மாதிரி. இப்போ டி ஃபேமிலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிடி, எஸ்டி, பிடி அந்த மாதிரி. எஸ் ஃபேமிலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கான்ஸ்டன்ட் பக்கத்து, அதாவது இதெல்லாம் என்னன்னா அந்த பிளெண்டிங்ன்றது என்னது குறிக்குது அப்படின்னா, ஒரு கான்சனண்ட்டோட பக்கத்தில் ஏதாவது ஒரு லெட்டர் சேரும்போது ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணும். இப்போ ஒரு கான்சனண்ட்டோட ஆர் சேரும்போது சிஆர், டிஆர், பிஆர், ஜிஆர் அந்த மாதிரி. இது என்ன, சிடி, பிடி, சி, டிடி, எஸ்டி அந்த மாதிரி. இது சிஎஸ், டிஎஸ், பிஎஸ், எல்எஸ் அந்த மாதிரி. இது சிஎல், பிஎல், டிஎல், ஆர்எல்,
இது சிடபிள்யூ எஸ்டபிள்யூ டிடபிள்யூ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஃபேமிலிஸ் இருக்குது. இந்த அஞ்சு இல்லை நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. இந்த அஞ்சு ஃபேமிலி கவர் பண்ணிட்டாலே வேறு என்ன பிளெண்டிங் வந்தாலும் நம்மளால் படிக்க முடியும். ஸோ இந்த அஞ்சுத்தையும் கவர் பண்ணிட்டு போகிறோம். இந்த டூ லெட்டர் இந்த கான்ஸ்டன்ட் பிளெண்டிங் டூ லெட்டர்ஸில் பார்த்துட்ட பிறகு நெக்ஸ்ட் த்ரீ லெட்டர் பிளெண்ட்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். டூ லெட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு த்ரீ லெட்டர்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனா ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சு ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஹெல்பிங் வேர்ப்ஸு மாடல் ஆக்ஸிலரிஸு ப்ரொனவுன்ஸு வேர்ப்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகேவா? இப்போ வந்து இந்த டுவெல் ஸ்டெப்ஸ் தான் டுவெல் ஸ்டெப்ஸ் தான் லெவன்த் என்னென்னா ஹெல்பிங் வேர்ப்ஸு டென்த் டுவெல் ஹெல்பிங் வேர்பு நார்மல் ஆக்ஷன் வேர்ட்ஸு ப்ரொனவுன்ஸு மாடல் ஆக்ஸிலரிஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கன்ஜெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ப்ரிபோசிஷன்ஸ் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டுவெல்த்தாக என்னங்க ஸ்டோரிக்குள்ளே போங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நீங்கள் இதில் எந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாலுமே உங்களால் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலேருந்து அவ் வரையும் இருக்க வரிசையை நீங்கள் படித்தா மட்டும்தான் கேலேருந்து கவ் வரையும் எழுத முடியும். நான் இதை மாற்றி எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷார்ட் சவுண்ட் என்னன்னு தெரிஞ்சதால் தான் லாங் சவுண்ட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி டயக்ராஃப் ஃபேமிலியை நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த கான்ஸ்டன்ட் பிளெண்டிங் போக முடியும். இந்த டயக்ராஃப்ன்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் ஒரு பத்து லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட்டோட ஒரு பக்கத்தில் ஒரு வார்த்தை சேரும் ஒரு லெட்டர் சேரும்போது எப்படி வருது படிக்க முடியும். இப்போ சிவிசி ஃபேமிலி படித்தாதான் அதோட லாஸ்ட்டில் ஈ சேரும்போது எப்படி படிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணாலும் உங்களால் ரீட் பண்ண முடியாது. இது சின்ன குழந்தைங்களேருந்து சுத்தமாக உங்களுக்கு படிக்கவே தெரியாது. நான் இங்கிலீஷ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கூட உங்களாலையும் படிக்க முடியும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்குள்ளே போங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணுமா அதை போய் பாருங்கள். இல்லை ரீடிங் கற்றுக்கணுமா இல்லை அதுக்குள்ளே போய் பாருங்கள். இல்லை வந்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் வேணுமா அப்கமிங் கிளாஸஸாக ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு இருக்கு.